வெல்கம் டு கீழே சமையல். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பார்க்க போறது க்ரீன் தோசை. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கிலோ அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அது எந்த அரிசியாக வேணால் இருக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குடிக்கிற தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. அது 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா முளைக்கட்டி இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காதனால நாங்கள் அதில் யூஸ் பண்ணலை. அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அப்புறம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கு எப்படி நம்ம ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றுங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. தோசையை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு தேவையான கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் போட்டுக்கோங்க. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.